ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டான பாஸ்தா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பாத்திரலாம். இன்னைக்கு நம்ம சாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. முதல்ல ஒரு பாத்திரத்துல 4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 250 கிராம் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. கோதுமை பாஸ்தா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதை நீங்க கையை வச்சு அழுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வடிகட்டி இதை குளிர்ந்த தண்ணியில சேர்த்துடலாம். சூடோட அப்படியே விட்டுட்டா பாஸ்தா குழஞ்சிரும். குளிர்ந்த தண்ணியில சேர்க்கறதால இதோட ஷேப் மாறாம இருக்கும். இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டுக்கு பதிலாக தக்காளி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுல நீங்க தக்காளி சாஸ் சேர்த்தா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. தக்காளி நல்லா வதங்கி தண்ணி வத்துனதும் இது கூடவே 1/2 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் குடமிளகாய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே நீங்க வேக வச்ச பேபிகார்ன், காலிஃபிளவர், சிக்கன், மஷ்ரூம் அல்லது வறுத்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. காயை சேர்த்ததுக்கு அப்புறமா வேக வைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ப்ரெஷர் குக்கர்ல ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து சேர்த்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நல்லாதான் இருக்கும். காய் ரொம்ப கொலைய வேகணும்னு தேவையில்லை. ஒரு 70% வெந்தா போதும், அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை தண்ணி இல்லாம வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம். இதை மெதுவா கலந்துக்கோங்க, ரொம்ப கிளறிடாதீங்க, குழஞ்சிரும். அவ்வளவுதான், கடைசியா மல்லியில தூவி சூடா பரிமாறுங்க. ஹெல்தியான பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு அடுத்தடுத்து வர வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஹெல்தியான டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர்.